அதான தசரதர் சொல்ற கைகை பார்த்தேன். ஆகையினால இவன் எப்படி இருக்குன்னா எல்லாம் இப்படி விஷமா போயிட்டு அப்படிங்கிறான். எப்படி இருக்கு அப்படின்னா, இது எப்படி தெரியுமா, நீயும் அனுபவிக்கல, குழந்தைகளுக்குன்னு சேர்த்து வச்சியா, அப்புறம் பையனுக்குன்னு சேர்த்து வச்சியா, மாட்டு பொண்ணுக்குன்னு சேர்த்து வச்சியா, மனைவிக்குன்னு நகையெல்லாம் வாங்கி கொடுத்து சேர்த்து வச்சியா, பொண்ணு மாப்பிள்ளைக்காக சேர்த்து வச்சியா, கடைசியில் நீ ஒன்றும் எடுத்துகிட்டு போகலையா, இப்போ இத்தனையே என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு நீதி த்விசஷ்டிக்கான ரொம்ப அழகான அது ஒரு நீதி சாஸ்திரம். அது சுந்தர பாண்டியன் அவர் எழுதுன, அதில் அவர் சொல்கிறார், யோன ததாதி ந புங்கே விபவே சதினைவ தஸ்ய தத்ரவ்யம். பாகவதத்தில் கூட இதே மாதிரி வருது, திருநகிருத கிருத்திம புருஷோ ரட்சதி சஸ்யம் பரஸ்யாத்தே. வயல் பயிரிட்டாச்சு, எல்லாம் கதிரெலாம் வந்துருத்தான், அந்த நெல் பயிரிட்டதாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், கேழ்வரகாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பறவைகள்லாம் வந்து அதை சாப்பிட வருங்கிறதுக்காக அதுக்கு ஆள் போடுவான். ஆள் போட முடியாத நேரத்தில் சோளம் கொள்ள பொம்மைன்னு பேர், இந்த வைக்கலில் மனுஷன் இருக்கிற மாதிரியே வச்சு அங்கே ஒரு மூவியில் கட்டி வச்சுருப்பான். அது ராத்திரியில் இருட்டில் மனுஷாலும் பார்த்து பயப்படும்படியாக இருக்கும், அரைகுற வெளிச்சத்தில் பகல்லையும் அதை பார்த்துட்டு பறவைகள்லாம் யாரும் நிற்கிறான் அப்படின்னு கிட்டக்க வராதான். அது மாதிரி தண்டா வாழ்க்கை சோள கொள்ள பொம்மை மாதிரி, இத்தனை பயிரை பாதுகாக்கிறதே, அது ஒரு மணி தானியத்தை அது சாப்பிட போகிறதா, நீ சேர்த்து வச்சியே ஒன்று இல்லாமல் உன்னோட நீ எடுத்துன்னு போக போறியா, ஒன்று கூட எடுத்துன்னு போக போகிறது இல்லையே. அதை தான் சொல்கிறா, எத்தனை அதிரம்யா விஷம் உச்சனைவேன். அதை நீ என்னாச்சுப்போ, என் ஒன்றுமே எடுத்துன்னு போகலையே. திருநகிருத கிருத்திம புருஷா, கிருத்திம புருஷன் பேர் அவங்க சம்ஸ்கிருதத்தில், திருநகிருதா வைக்கோல் புல்லுனால வச்சு அடைச்சி பண்ணியிருக்கான். ரட்சதி சஸ்யம், அந்த பயிர் முழுக்க பாதுகாத்தானே யாருக்கு, பரஸ்யாஸ்தே, நீ சம்பாதிச்சது அத்தனையும் இவனுக்காக வந்துட்டு ஔவையார் சொல்ல பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வச்சு கூடு விட கேடுகட்ட மாநிலரை கூடு விட்டு பாவிதான் போன பின்னே பாவியால் யாரே அனுபவிப்பாரின் பணம். அந்த காலத்தில் பேங்க் கிடையாது, எல்லாம் புதைச்சி வச்சுக்கிறது இல்லையா, புலையல் மாதிரி. அதுக்காக சொன்னாங்க புலையல் இருக்குன்னு சொல்லுவான். அது மாதிரி என்ன பண்ணுறது சொல்லுவோம். அப்போ சொன்னாங்க, இந்த வாழ்க்கையை என்ன நீ ராமா இப்படி எதை சொல்லாலும் தோஷம் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, தோஷம் இல்லை, நீங்கள் நினச்சி பார்க்கும்போலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இப்போ 18வது ஸ்லோகம் சொல்கிறான், பர்ணா நிஜினா நியதா தருணம் சமேத்திய ஜன்மாசுலயம் பிரயந்தி ததைவ லோகா சவிவேகஹீனா சமேத்திய கச்சந்தி குதோப்யஹோபிஹி. பர்ணானி ஜின்னாய், மரத்தில் இலைகள் எல்லாம் செழிப்பாக நன்னா இருக்கு, அந்த ஜீர்ணமாச்சுன்னா ஒரு பழுத்து போச்சுன்னா காஞ்சி போச்சுன்னா இலை விட்டு விழுந்துடுறது, கீழே விழுந்துடுறதா. பர்ணானி ஜீர்ணானி, ஜீர்ணமான பண்ண யதா தருணா, மரத்துலேருந்து எப்படி அவைகள் எல்லாம் கீழே விழுந்துருந்ததோ சமேத்திய ஜன்ம ஆசுல பிரயாந்தி. நீ எவ்வளோதான் எல்லாம் சேர்த்து வச்சு தினமும் நீரோபியான் இன்ஜெக்ஷன் போட்டு தங்க பசுமெல்லாம் போட்டு வச்சுருந்தா கூட ஒரு நாளைக்கு இந்த இலை உதிர்ற மாதிரி நீயும் உதிர்ந்து தானே ஆகணும். இந்த வாழ்க்கைங்கிற மரத்துலேருந்து நீ உதிர்ந்து தானே ஆகணும். சமயத்திய ஜென்ம ஆசுலயம் பிரயாஸ், ஆசு அது அப்படியே மேலே அப்படி விழற போது அந்த இலை அப்படியே நடுங்கிட்டு கீழே விழுதான். அது மாதிரி நீ இப்போ போகிற போது ஒன்று நீ இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போகத்தானே வேண்டியிருக்கு. சமயத்திய ததைவ லோகாக ஸோ விவேகஹீனாக, அது மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் விவேகஹீனாக, ஐயோ விவேகம் இல்லாமல் பகுத்தறிகின்ற ஞானம் மற்றவர்களாக இவர்கள்லாம் இப்படி சமயத்திய கச்சந்தி குதோபி அகோபி. எல்லாரும் வந்து கிளம்பி போகிறாங்க, எல்லாம் எப்படி இருக்குன்னா குதோபி அகனிக்கு ஏதோ கொஞ்ச நாள் இருக்க போகிறான், எத்தனை நாள், குதோபி அகோ குதோபி அகோபிகி, அகசின பகல் எத் அகசின நாள், அதனால் எத்தனை நாள் இருக்க போகிறான் அவத்தரும். ஒன்றும் நீ பிறந்த நாள் மட்டும் இல்லை, பிறக்கிற போதே உனக்கு டேட் ஆஃப் எக்ஸ்பைரியும் குத்தி தானே அனுப்பிச்சிருக்கேன், அதனால் குதோபி அகோபிகி, அதனால் கதிப்பயிரிவ தினைகி, எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறதுக்குள்ளே நீ ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகக்கூடாதா, அந்த காம்புலேருந்து விடுபடுறதே இந்த இலை, அது ஒரு அடையாளத்தை விட்டுட்டு வருது. இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தென்னை மட்டத்தில்
அந்த மட்டை அதை தான் இருந்ததுக்குன்னு ஒரு அடையாளத்தை விட்டுட்டு தான் கீழே வருது. அந்த விட்டுட்டு வர்றது என்ன ஆகுது, அது அது ஏஜ் எல்லாம் அதை அதோட இத்தனை வயசாச்சு தீர்மானம் பண்ணுறான். அது மாதிரி அதை விட்டுட்டு கீழே வருது, ஒரு அடையாளத்தை வச்சுட்டு தான் தென்னை மட்டை விழுது. இந்த மனுஷன் ஏதானும் ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போகிறாங்க உலகத்தில், ஒரு தென்னை மட்டை நான் இருந்தேங்கிற ஒரு அடையாளத்தை இந்த மரத்தில் வச்சுட்டு போகிறது. இந்த மனிதன் அதோடு இல்லை, இந்த அடையாளங்கள் ஒரு வரம்பு வரம்பாக வச்சு இல்லைன்னா நீங்கள் அந்த தென்னை மரம் யூகலிப்டஸ் மரம் மாதிரி இருந்தால் ஏறவே முடியாது, வழுக்கும். அதனால் ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்கு சாதகமாக இந்த அடையாளங்களும் இருக்குது. தான் நான் இருந்தேன் அப்படின்னு ஒரு அடையாளத்தையும் அந்த மட்டை வச்சுட்டு போயிருக்கேன். இந்த மனுஷன் என்னத்தை வச்சுட்டு ஒன்றும் வைக்கல, ஏதோ இருந்தால் ஒரு நாளைக்கு சொல்லாமல் கிளம்பி போயிட்டான், சொல்லாமலே வந்தான், சொல்லாமலே போயிட்டான். பத்திரிகரி சொன்னான், போகான புக்தான் வயமேவ புக்தான் தபோன தப்தம் வயமேவ தப்தா காலோன யாதோ வயமேவ யாத்தா திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணா போகான புக்தா. ஒரு போகங்களையும் நான் அனுபவிக்கலை, போகம்தான் என்ன அனுபவிச்சு அப்படிங்கிறா. தபோன தப்தம் வயமேவ தப்தா, ஒரு தபஸு நானும் பண்ணலை, ஆனால் அந்த தபஸுனால நான் ஒன்றும் பண்ணலை, வயமேவ தப்தா நான் தான் தபிச்சுருக்கேன் போ. காலேன யாதகா வயமேவ யாதகா, காலம் ஒன்றும் போகல, அது அப்படியே தான் ஸ்டாண்டர்டாக இருக்கு. நான் தான் போயிட்டே இருக்கேன் மரணத்தை நோக்கி. திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணா, ஆசை ஒன்றும் ஜீர்ணமே ஆகவே இல்லை. அது பிரசங்கம் அஜரம் பாசம்னு பாகவதத்தில் சொல்கிறாரு. அது மாதிரி திருஷ்ணான ஜீர்ணா வயமேவ ஜீர்ணா, ஆசை ஜீர்ணமாகலை. நான் தான் இப்போ ஆசையை அனுபவிச்சு அனுபவிச்சு அது என்ன ஜீர்ணம் பண்ணிவிட்டது என்று சொல்கிறான். ஐயோ இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை பார்க்குற போது முனிவரே எனக்கு இதில் கொஞ்சம் கூட பிடித்தமே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன், காஸ்தாதிரிசோ யாசு ந சந்த் 31 காஸ்தாதிரிசோ யாசு ந சந்தி தோஷகா காஸ்தாதிசோ யாசு ந துக்கதா காஸ்தா பிரஜா யாசு ந பங்குரத்வம் காஸ்தா கிரியாயா துணாமய. அதாவது காஸ்தாதிசோ யா யாசு ந சந்தி தோஷா, பார்க்கக்கூடியதான விஷயங்கள்லாம் இருக்கேன், இல்லை தோஷம் நான் ஏதோ தோஷமே சொல்லிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். தோஷம் இல்லாத வஸ்து இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கவுண்டர் பண்ண முடியுமா? அவன் தான் கேட்டதெல்லாம் முடிக்கிற இடம் இது, அதனால் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கவுண்டர் பண்ண முடியுமோ? முடியாது. காஸ்தா திருஷோ, பார்க்க திருஷம்னா பார்க்கக்கூடியதான வைகள், அதனால் இது எல்லாம் இருக்க. யாசு ந சந்தி தோஷா, அதில் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக உலகத்தில் ஏதானும் ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்துலேயும் தோஷம் இருக்கு. காஸ்தா திருஷோ யாசு ந துக்கதா, எந்த திக்கம் இப்போ பத்து திக்கு சொல்கிறோம், இந்த பத்து திக்குலையும் எந்த திக்குலையானோ துக்கம் வந்து என்னை வந்து வாட்டாமல் இருக்க ஒரு ஜீவனைன்னு நீங்கள் சொல்ல முடியும். எந்த பக்கம் போனாலும் துக்கம் இருக்குது, காட்டு தீ மாதிரி எரிஞ்சின்னு இருக்குது துக்கம், தெரியல ஜனங்கள் அதில் போய் விழுந்து ஏதோ மண்ணின்னு இருக்கா. காஸ்தா பிரஜாயாசு ந பங்குரத்வம், அதோடு மட்டும் இல்லை, காஸ்தா பிரஜாகா யாரும் இந்த உலகத்தில் யாரான நிலையாக இருக்கவா யாராலும் உண்டா? இந்த உலகத்தில் புத்தருக்கு அந்த லேடியை பார்த்து நீ கேட்டுக்குவா உலகத்தில் யாராவது மரணமே இல்லாத வீடில் போய் பிட்சை வாங்கிட்டு வாங்கினாரு. அது மாதிரி தான் காஸ்தா பிரஜா யாரும் என்ன பங்குரத்வம், அதனால உலகத்தில் நிலையற்றதான வாழ்ந்த நிலையாக இருந்தவர்கள்னு யாரேனும் உண்டா உலகத்தில்? ஒருத்தர் கூட நிலையாலேயே கிரியா காஸ்தா கிரியாயா சொன்னா மாயா, இந்த மாயினால தானே இத்தனை காரியங்கள் நடக்குது, மாயினால் தானே இத்தனையும் நடக்குது. அதனால இந்த மாயையிலேருந்து விடுபட்டவர்கள் யாரேனும் உண்டோ உலகத்தில்? யாருமே கிடையாது என்பதற்காக இங்கே எடுத்து சொல்கிறார். இது இத்தனைக்கும் இது பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், நான் உலகத்தை இப்படி பார்த்தேன்னு சொல்லிட்டேன், நான் தோஷமாக பார்த்தேன், நான் தோஷங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நல்லதும் இருக்கலாமா இருக்கும், நீங்கள் எனக்கு சொல்லுங்க. நான் வந்து எங்கிட்ட இருக்கிற தோஷத்தினால நான் தோஷத்தை பார்த்தேனா, எதுனால? எனக்கு ரொம்ப வைராக்கியம் வந்தவனாக பேசுகிறான், எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு பேசுகிறான்.
இது அத்தனையும் நான் வந்து ஒரு அழகான பாசுரத்தில் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் சொல்கிறார். என் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னா, எப்படி இருக்குன்னா, மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்று அறியேன் மதி அறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயல் அறியேன் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினிலோ ஓரிடத்தே இருந்தறியேன் அறிந்தோரை எத்திடவும் அறியேன் எந்தை பிரான் மணிமன்றம் எய்தல் அறிவேனோ இருந்திசை சொலவறியேன் எங்கனம் நான் புகுவேன் யாக்கு உரைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே. இதான் நம்ம வாழ்க்கை சொல்கிறார். உலகத்தில் பிரபஞ்ச ஜோரம்னு ஆச்சாரியார் சொல்கிறார். அது வந்து நம்ம அந்த காலங்களில் மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்லுவோம். மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்கிறது. அதாவது ஒரு ஊரில் மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இதான தேல் கடிச்சிருந்து இதான் பாம்பு கடிச்சுனா மந்திரிப்பார். விஷச்சந்துக்கள் கண்டுபிடிச்சிருந்தாக்க உடம்பு சரியில்லை அது இதுனாக்க மருந்து கொடுப்பார். ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னா ஜோசியம் கொடுப்பார். மணி மந்திரம் ஔஷதம் இல்லை மூணும் உலகத்தில் அவ தனி காஸ்டாக இருப்பாவா. மருத்துவர்கள்னு பேர் அவர்கள் அம்பஸ்டர்கள்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். இப்போ அம்பட்டர்னு சொல்கிறான். அவர் தான் மருத்துவ ஜாதின்னு தனியாக சொல்கிறார். அவரை தான் எல்லாமே தெரியும். அவருக்கு மந்திரம் தெரியும். மணி மந்திரம் ஔஷதம் என்று குறிபார்த்து சொல்லுவான். ஜாதகம் பார்த்து சொல்லுவான். ஏதோ எங்கள் வீட்டில் ஒன்று சாமான் காணாமல் போயிடுது அப்படின்னாக்க அவர்கிட்ட போய் கேட்டால் குறி சொல்லுவான். அப்படியெல்லாம் இப்பவும் இருக்கான். அந்த மாதிரி சொல்கிறவர்கள்லாம் இருக்கான். எங்கே சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியல. மருந்தறிய மணி அறியேன் மந்திரம் ஒன்று அறியேன். எனக்கு இதெல்லாம் ஒரு மந்திரமும் எனக்கு தெரியல. மதி அறியேன். சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலே. அந்த தெரிஞ்சுக்கலேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு இல்லாமல் போயிட்டேன். மதி அறியேன் விதி அறியேன். எனக்கு என்ன தலையில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியலையே. விதி இப்போ நம்ம பார்த்தோமே தெய்வம் அப்படின்னு பார்த்தோமே கர்மபலம் புரோக்தம்னு தெரியலையே அப்படின்னா ஏன்னா ஒரு கதை சொல்லுவான். ஒரு சாது போயிட்டே இருந்தார். மழை வந்துடுச்சு. அதுக்காக ஒரு வீட்டு வாசலில் ஒதுங்கினார். அப்போது பிரசவம் ஆக போகிறது. அந்த வீட்டில் ஒரு பொண்ணுக்கு அவாத்து பொண்ணுக்கு பிரசவம் ஆக போகிறது. அப்போது அசல் திண்ணையிலே ஒரு மழைக்காக போகிறீங்க உட்காந்துருக்கார். இப்போ பிரம்மா உள்ளே போனாராம். எங்கே போகிறேன் இல்லை இவருக்கு ஞானியாக இருக்கிறதுனால இவர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். எங்கே போகிறேன்னாரான். குழந்தை பிறக்க போகிறது அது தலைவிதியை எழுதுறதுக்கு போகிறேன். தலையெழுத்து எழுதுறதுக்கு போகிறேன் அப்படின்னா என்ன எழுத போகிறேன்னா, அவன் வரகு வெட்டி தான் பிழைக்கணும். அதனால் வரகு வெட்டி தான் அந்த பையன் பிறக்க போகிறான். அவன் வரகு வெட்டி தான் பிழைக்க போகிறான்னு எழுதினேன். அப்படியா சரின்னுட்டு இவருக்கு என்னாச்சு, யாரோ வீட்டில் யாரோ நடக்கிறது இவர் போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் 18 வருஷம் கழித்து திரும்ப அந்த பக்கமாகவே வரைக்கும் வந்தபோது அன்றைக்கி சொன்னார், ஒரு சபலம் பார்ப்போம் அப்படின்னு. இதே வச்சுட்டே போனால் கிராமம் அதிகமாக மாறலை. அதனால அங்கே போனாங்க. அது வீட்டில் வாசலில் அப்போது அந்த கையில் கோடரி எல்லாம் எடுத்துட்டு ஒரு 18 வயசு பையன் இறங்கினான். அப்பா இந்த வீடு தான் முன்னாடி நினச்சேன், நீ வந்து உன் பேர் என்ன என்னெல்லாம் கேட்டுட்டு நீ தான் உனக்கு என்ன வயசாக இருது 18 வயசா, நீ தான் இப்போ பிறந்தியா, நீ பிறந்தனுக்கு நான் வந்தேன் அப்படின்னா. அப்படியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏதோ கஷ்ட ஜீவனம் தான், ஏதோ வரகு வெட்டி பழிச்சுட்டுருக்கேன் அப்படின்னா. இந்த பா உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா, உனக்கு தலையெழுத்து வரகு வெட்டி தான் பிறக்கணும். நான் இது இதான் மதியை விதியை மதியால் வெல்லலாம். நீ வந்து இன்னைக்கு இவருக்கு ஒரு சொல்கிறேன், நம்பு என்ன, சந்தன மரம் தான் வெட்டுறது, வேற எந்த மருந்தையும் வெட்டுறது இல்லைன்னு வச்சுக்கோ. மரம் வெட்டி பிழைக்கணும்னு உனக்கு எழுதிட்டு போயாச்சு. சந்தன மரம் தான் வெட்டணும் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணிக்கோ. அதனால நிப்போ, உனக்கு அதான் விதி அப்படின்னா. காம்பல்லேருந்து தேடுறான் தேடுறான், காட்டுக்கு போய் சந்தன மரமே கிடைக்கல. கடைசியில் அஸ்தமிக்கிற நேரத்தில் சுவாமி பார்த்தா இந்த மனுஷன் இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டானே, இவனுக்கு வரகு வெட்டி பிழைக்கணும் அண்ணன்னைக்குன்னு சொல்லியிருக்கோம், அவனுக்கு சந்தன மரம் தானே சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தன மரத்தை காமிச்சு. அந்த சந்தன மரத்தை வெட்டி போனால் சந்தன மரத்துக்கு என்ன வேல்யூ இருக்கும், இது வந்து ஒரு ஒரு 100 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றான்னா இது 1 கிலோவே 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு விற்கலாம். தான் பெரிய பணக்காரன் ஆகிட்டான்.
நேரடி வருஷத்தில் அஞ்சாறு வருஷம் கழித்து திரும்ப இந்த பக்கம் வரும்போது பார்த்தாலும் வீடு மாட மாளிகை எல்லாம் கட்டி வசதியாக சௌக்கியமாக இருக்கானா, எல்லாம் உங்கள் அனுகிரகம் தானே, நமஸ்காரம் பண்ணி அவரை கூப்பிட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணி, அப்பா நான் ஒன்றும் பண்ணலை, உனக்கு தலையெழுத்தது இப்படி வரகு வெட்டி தான் பழைக்கணும்னு இருக்கு, அதை சந்திர பருவாதான் வெட்டி பழைக்கலாமே, ஏன்னா விதி தெரிஞ்சுடுது. நம்மளோட விதி நமக்கு தெரியலையே, எனக்கு என்ன தலையில் சுவாமி எழுதியிருக்காருன்னு ஒத்தருக்குமே தெரியலையேங்கிறார். அவருக்கே தெரியலையே, ராமலிங்க சுவாமிகளுக்கே தெரியலையே. மதி அறியேன், விதி அறியேன், சரி விதி அறியாதனால வாழ்க்கை நிலை அறியேன். இந்த வாழ்க்கையோட நிலை எனக்கு ஃபியூச்சர் எல்லாம் இருட்டில் தடவின்னு இருக்கோம். நம்ம வாழ்க்கை அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்டு, நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு எதாவது தெரியுமா? தெரியாது. அதனால நிலைய வாழ்க்கை நிலை அறியேன், நிலை அறியாதனால திருந்தறியேன். ஐயோ வாழ்க்கை எப்படியெல்லாம் வீணடிச்சுட்டோமே, இனிமேல் இல்லானோ திருந்தி வாழணும் அப்படின்னு நினச்சா திருந்தறியேன், திருவருளின் செயல் அறியேன். ஈஸ்வரன் எப்படி நகரத்தை போட்டிருக்கான், எப்படி வானகரும் பண்ண போகிறான்னு தெரியலேன். அறந்தான் செய்தறியேன், தான தர்மங்கள் செய்தறியேன், மனமடங்கும் திறத்தினிலோ ஓரிடத்தே இருந்தறியேன். இந்த மனசை அடக்கி அப்படியே யோகத்தில் இருக்கலான்னாக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த முறையும் எனக்கு தெரியல. சரி இதெல்லாம் தெரிந்தவர்களா இருக்கிறவால நான் போய் அண்டினேனா, அறிந்தோரை எத்திடவும் அறியேன், எம்பிரான் எந்த பிரான் மணிமன்றம் எய்தல் அறிவேனோ. பிரபோ என்னைக்கு நான் உன்னுடையதானே அந்த திருவடி பேற்றை அடைவேனோ, இருந்து திசை சொல்ல சொல்ல வரியேன், எங்கனும் நான் புகுவேன், யாருக்கு உரைப்பேன், எப்படி நான் உன்னுடைய திருவடியை அடைவேன் என்று தெரியல, யாரிடத்துல போய் என் மனசில் இருக்கிற தாபத்தெல்லாம் சொல்வேன் தெரியல, ஏதும் அறிந்திலனே பிரபு நீ தான் காப்பாற்றணுங்கிற. அது மாதிரி இவர் புலம்பர், அது தமிழ் சித்தர்கள் பாட்டில் பட்டினத்தார் புலம்பல், பத்ரகிரியார் புலம்பல் அப்படின்னு எல்லாம் உண்டு. இது மாதிரி ராமனோட புலம்பல், புலம்பல்னா இதான் ஞானம், இதான் ஞானம், நான் முடிச்சேன் சரி. அதனால இதான் ஞானம், ஞானம் தானே, ஞானத்துக்கு புலம்பல், ஞானத்துக்காக தேடுறாது, இப்படி ஞான தேடல் தானே இது, அதுக்காக புலம்புகிறார் என்பதற்காக சொல்கிறார். அடுத்து இதோட இந்த 27வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. 28லேருந்து விபரியாசம், அதுக்கப்புறம் அவ சொல்கிறது, அவ பதில் பேசுறது, இதெல்லாம் அழகான அத்தியாயங்கள் வரப்போகிறது. இதில் இப்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அதுக்கடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நவராத்திரியாக போயிடுது. இன்றைக்கி மட்டும் ஏதோ ஃபங்க்ஷன்னால வந்து, நாளைக்கு ஃபங்க்ஷன்னால இன்றைக்கி சனிக்கிழமை வச்சுருந்தது ஞாயிற்றுக்கிழமையை, அதனால் அடுத்தது வந்து 29 நவராத்திரி ஆரம்பம். அன்னைக்கு வச்சுனா எல்லாருக்கும் அவாவாவே வேலை இருக்கும், வர முடியாது. அடுத்த 6ஆம் தேதியும் நவராத்திரி, அன்றைக்கி முடியறது, அப்போ தான் முடிய போகிறது, அதனால் அன்றைக்கும் முடியாது. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி அக்டோபர் 13, அதனால் 2 கிளாஸு யோக வாசித்தோம், 2 கிளாஸு கிடையாது. இந்த 29, 6 கிடையாது, 13ஆம் தேதி கிளாஸ் உண்டு. ஆமாம், அக்டோபர் 13, ஏன்னா நடுவில் இது இந்த நவராத்திரி வந்ததுனால எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும், அதனால கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நாளைக்கு முடிஞ்சால் வாங்கும். இந்த பத்மநாபன் இருக்காரு இல்லையா, இல்லை இந்த பக்கத்து தெருவில் உபன்யாசம் கூட தேவி பாகவதெல்லாம் வந்தார், லீனா சவுக்கார்ந்து இல்லையா, அவத்தில் நாளை காலம்பரம் 10:45 to 12 ராமாயணம் சம்சேப ராமாயணம் அவதார கட்டம். நாளைக்கு வந்து என்ன விசேஷம் கேட்டேன்னா, பெரிய விசேஷம் நாளைக்கு சேர்ந்துருக்கு. நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, மகாலயபட்சம், ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்தம்ங்கிறது சூரியனோட நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமையும் ஹஸ்தமும் ரொம்ப ரேராக தான் செய்கிறோம். ஸோ அது வந்து இப்போ சூரிய வம்சத்தில் வந்தது தானே, அது ராம வந்தது, அதனால் அந்த முதல் சம்சேப ராமாயணம், அவதார கட்டம் பாலகாண்டத்தில் 18வது சர்க்கம், அதுக்கப்புறம் சீதா கல்யாண சர்க்கம், அதுக்கப்புறம் ஆதித்ய ஹிருதயம், அதை முடிச்சுட்டு பட்டாபிஷேகம் சர்க்கம், இந்த 5 இது படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாரும் வந்து இப்போ அதை கிளம்ப கரெக்டாக இதுக்கு பின்னாடி தெரியும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் மேம் 7th மெயின் நினைக்கிறேன்.
உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவா, முடிஞ்சா வாங்கோ காலம் இங்க வந்துருங்க. விசேஷம் பித்ருக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. பாராயணம் மெதுவா பண்ணலாம், அவசரம் இல்ல. நான் தான் இங்க படிச்ச போது ரொம்ப வேக வேகமா படிச்சேன், படிச்சது கொஞ்சம் நிதானம். ஆமா நிதானமாவே படிக்கலாம், அவசரம் இல்ல. ஆமா காலம்பரை கீத கிளாஸ் இருக்கு, அதை 8-8 அது முடிச்சுட்டோம். ஆத்துல நம்ம ஆத்துல அது நாளைக்கு கீத கிளாஸ் முடிஞ்சுட்டு நாங்க எல்லாரும் இங்க வந்துடுறோம். வந்துட்டு இங்க இருந்து இப்படியே போயிடலாம். இப்பதான் 5வது அத்தியாயம், அது எதுவும் சப்தஸ்தான பல்லாக்கு மாதிரி தான். ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆ போறது. இல்ல ஆமா இவா வரா, இவா கார்ல தான் வரா, இவாளோட வந்த கூட நீங்க வந்துடலாம். மாமா வர அங்க இங்க வந்து பவானியாத்துல ஏதோ இருக்கிறதுனால அடுத்த தெருவு வரும். அவ வரும்போது கூட வந்துட்டு வரலாம். நீங்க தெய்வாவும் வாசிக்கலாம், எதை வாசிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உபன்யாசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. தினமும் ஒரு 2.5 மணி நேரம் வாசிச்சோம்னா 3 மணி நேரம் வாசிச்சா பூர்த்தி பண்ணிடலாம். ஆத்திலேயே வாசிப்போம், ஆத்திலேயே ஆத்துல பெருமாள் தான் இருக்காரு. எங்களை பார்க்க பெருமாளை பார்க்க வாசம், எங்க அந்த சுவாமியை பார்க்க வச்சிருக்கோம். காரே வரேன்னார், வர முடியல. நிறைய கல்யாணம் கோபிகாதீவனஸ்மரணம் பார்வதி பாதாயே. வாங்கல அந்த சமதா பப்ளிகேஷன்ஸ் இருந்து 2-3 பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாவா போட்டு விடிய அண்ணா. சரி நீ இந்த காலத்துல யாரு இதெல்லாம் காசி இதை மோதிலால் பனாரசி ஜாஸ்ல கூட போட்டிருக்கா, எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பெருமாள் வந்தே போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சொன்னாங்க. இங்க வந்து இது நான் தான் பண்ணேன், கோதுமை பஞ்சார பாராட்டு அது பஞ்சார பஞ்சார
கோதுமையை துடிச்சுட்டு ராமாயணம் அது வந்து செவ்வாய் திங்கள் வியாழன் வெள்ளி மூணு நாள் சனி ஞாயிறு கீதை மாமாவோட அம்மா இருக்காங்க வசந்தர் அப்படின்னா எங்க பாட்டியுடைய மச்சினர்
அவர் வந்தார். மாட்டா பண்ணதுல பேதி கிருஷ்ண பிரேமியோட வைஃப் ஃபர்ஸ்ட் வைஃப். அம்மா அவ சாப்பே ஃபர்ஸ்ட் இல்ல முதல்ல ரெண்டு பேர் கட மூணாவது நாடகம் பக்கத்து ஸ்ட்ரீட் என்ன வண்டியா? ஆமா எல்லோ கலர் பெயிண்ட் வச்சிருக்காங்க. ரைட் சைடுல வருவாங்க அப்படின்னு.